தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். கமல்ஹாசன் ஒரு புது டிஜிட்டல் அவதாரம் எடுக்க போறார். எஸ், கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய டெக்னாலஜியை அண்ட் நிறைய எடிட்டிங் பேட்டர்ன்ஸை அண்ட் நிறைய கேமராவையும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலையும் வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். லைக் மைக்கேல் மதன காமராஜன்ல ராஸ்ட்ரோ கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ரெட் கேமராவை வந்து யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு 10 வருஷம் வந்து முன்னாடி சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ டிஜிட்டல் அவதார் எடுக்க போறார். அதை பத்தின நியூஸ் தான் இது. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், இப்போ ஃபான்டிகோ அப்படின்ற ஒரு டிஜிட்டல் கலெக்டபிள் பிளாட்ஃபார்ம் கூட டை அப் போட்டிருக்காரு ஃபார் அ நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிட்காயினை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிட்காயின் வந்து ஒரு ஃபங்கிபிள் டோக்கன் அப்படின்னே சொல்லலாம். அதோட வடிவம் அவர் பேர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படி கிடையாது, எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் வெர்ஷனா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நான் ஃபங்கிபிள் டோக்கனுக்காக தான் டிஜிட்டல் அவதாரா வந்து கமல்ஹாசன் அவர்கள் டை அப் பண்ணியிருக்காரு ஃபான்டிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட. என்னடா அது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து தன்னோட கம்பெனியை வந்து மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தினாங்க இல்லையா. ஸோ மெட்டாவர்ஸ் அது ஒரு ஓன் விர்ச்சுவல் ஸ்பேஸ், ஒரு ஆன்லைன் எக்கனாமி, ஆன்லைன் ஜாப்ஸ், ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ், ஆன்லைன் சர்வீசஸ், ஆன்லைன் ஷாப்பிங் ஏரியாஸ் அண்ட் மீடியான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ அந்த இதுல மீடியா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வந்து இந்த டிஜிட்டல் அவதாரும் வரும். ஸோ ரீசெண்டா ஃபேஸ்புக் கூட வந்து மெட்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தினாங்க அப்படின்னா, ஒரு மெட்டாவர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக. ஸோ ஒரு ஃபுல்லி இமர்சிவா ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஒரு உலகத்தை வந்து மாத்தணும். ஸோ நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ஸ் போட்டு தான் வந்து அந்த உலகத்தை பார்க்கணும், பேசணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு உலகம் தான் வந்து இந்த மெட்டாவர்ஸ். இந்த மெட்டாவர்ஸ்ல முதல் முறையா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் சினிமாலேருந்து ஒரு டிஜிட்டல் அவதார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து டை அப் பண்ணியிருக்காரு. என்னடா அது என்எஃப்டி, நான் ஃபங்கிபிள் டோக்கன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமாலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த என்எஃப்டி ஸ்பேஸில் வந்து இருந்திருக்காங்க. அமிதாப் பச்சன் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கிரியேட்டராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போயம் ரெசிடேஷன்ஸு, அவர் ஆட்டோகிராஃப் பண்ண போஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து பியாண்ட் லைஃப் டாட் கிளப் அப்படிங்கிற இதில் வந்து செல் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து பண்ண முடியும், எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி சல்மான் கானும் வந்து அவரோட ஃபிலிமோட ஸ்டில்ஸு, அவரோட ஐகானிக் டைலாக் போஸ்டர்ஸு, அன்சீன் ஃபுட்டேஜஸ்ஸு, இதெல்லாமே வந்து பாலி காயின் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவரும் கிரியேட்டராக இருக்காரு. அண்ட் சுனில் ஷெட்டி வந்து கொலெக்சியான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்டராக இருக்காரு. அண்ட் சன்னி லியோன் அவங்க வந்து சிலிகான் வேலி பேஸ்டு ஒரு மைண்ட் ட்ராப்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்களுக்குனே ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க, சன்னி லியோன் FT.com அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில் இப்போ கமல்ஹாசன் அவர்களும் வந்து ஃபான்டிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட டிஜிட்டல் அவதார் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவங்க வந்து கமல்ஹாசன் அவங்களை வச்சு ஒரு புது கேம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எஸ், ஸோ அதுதான் வந்து அந்த டிஜிட்டல் அவதார். ஸோ இந்த என்எஃப்டி கேமை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விளையாட முடியும் அண்ட் ஆன்லைனில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் அந்த என்எஃப்டி ஸ்பேஸ். ஸோ நீங்கள் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த புது என்எஃப்டி ஸ்பேஸில் இருக்கிறதுலையும் அது ஒரு டிஜிட்டல் அவதார் இருக்கிறதுலையும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் தட்டி விட்டுருங்க.